அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஓ2 இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து நயன்தாரா கட்டுறாங்க. அவங்க என்னென்னா வந்து செடி கொடியெல்லாம் வந்து வளர்க்குறதுல வந்து டிகிரி முடிச்சிருப்பாங்க. அவங்க பையனுக்கு என்னென்னா வந்து மூச்சு விடுறது ஆக்சிஜன் பிரச்சனை, அதனால் வந்து மூக்கில் பைப் மூலமாக தான் வந்து ஆக்சிஜன் அவனுக்கு ஏற்றிட்டுருப்பாங்க. நார்மலாக அவனால் வந்து மூச்சு விட முடியாது. இதனால் இதில் அவரை நார்மலாக மூச்சு விட வைக்க கொச்சின் ஒரு ஆப்ரேஷனுக்காண்டி டாக்டர் ஹாஸ்பிட்டல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. நயன்தாராவும் வந்து அதுக்கு இன்னும் 2 டேஸில் கிளம்பணும்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒரு டாக்டர் படிச்சிருக்க பையனை காட்டுறாங்க. அவர் என்னென்னா வந்து ஒருத்தங்க வீட்டில் பொண்ணு கேட்க போகிறாங்க. அந்த வீட்டை என்னென்னா வந்து வேறு ஜாதின்னு சொல்லிட்டு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கஞ்சா பிடிச்சிருக்காரு. அந்த கஞ்சா வந்து திருப்பி தந்து 8 கோடி தரேன்னு சொல்லி ஒரு டீலிங் வந்து நடக்குது. அதுக்காண்டி நீங்கள் கொச்சின் பாலக்காடு வரணும்னு வந்து சொல்கிறாங்க. அவரும் பஸ்ஸு ஏறி போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இப்போ நயன்தாரக்கு வந்து கொச்சியிலேருந்து ஃபோன் வருது. என்னென்னா வந்து இங்கே மழை பெய்யறனால 2 நாள் வந்து அப்சர்வேஷன் வச்சுட்டு தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், அதனால் கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்கிறாங்க. உடனே நயன்தாராவும் சரி கிளம்பி வரேன், பஸ்ஸில் தான் டிக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நயன்தாராவும் உடனே பஸ்ஸு கண்டி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நயன்தாரா ஒரு அம்மா நாள்னால வந்து அவங்களுக்கு தன்னோட பையனாக வந்து ரொம்ப உசுறு. அங்கே நமக்கு கேரளா வந்து கட்டுறாங்க. கேரளா வந்து இடியும் மழையும் வந்து பேஞ்சிட்ருக்கு. அங்கே நயன்தாரா அவங்க பையன் அப்புறம் அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு அந்த பையன் அவங்களாம் வந்து பஸ்ஸில் ஏறிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த பொண்ணு அவங்க அப்பா வந்து பஸ்ஸில் ஏறிட்டாங்க. ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க பொண்ணு கேட்க போனேன் அந்த பையன் வந்து பஸ்ஸில் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இதே பஸ்ஸில் தான் வராரு. இன்னும் 2-3 முழு பஸ்ஸு வந்து நிரம்பிடுது. கிளம்பி போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது வந்து என்னென்னா வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறாங்க. வயநாடு கிட்டே வந்து என்னென்னா வந்து ஃபுல் டிராஃபிக், 1 ஹவராக வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா வந்து அந்த பக்கம் மழை பெஞ்சிட்ருக்கு, போக முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து இந்த ட்ராவல்ஸ் ஏஜென்சியோட பஸ் டிரைவர் வந்து அவங்க பஸ் கம்பெனிக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு. சார் முன்னாடி ஒரே டிராஃபிக்காக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நான் ஒரு மினி வேன் அனுப்புகிறேன், பாலக்காடு போகிறவங்க எல்லாரையும் வந்து இறக்கி விட்டுரு, கொச்சி போகிறவங்க மட்டும் ஏற்றிட்டு நீ வேறு ரூட் ஏதாவது இருந்தால் அது வழியாக போய் சேரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டிரைவர் அதே மாதிரி பாலக்காடு போகிறவங்கனா வந்து இறக்கி விட்டுறாரு. இந்த டிராஃபிக்கில் வந்து சிகரெட் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இறங்குறான். அவனை வந்து இங்கேயே விட்டுட்டு வந்து அவங்க வந்து கிளம்பியே போயிடுவாங்க. உங்கள் கொச்சிக்கு வேறு ரூட்டாக இருக்கான்னு சொல்லி டிரைவர் கேட்டு அந்த ரூட் வழியாக வந்து கொச்சி போயிட்டுருப்பார் டிரைவர். போகிற வழியில் வந்து மலை பகுதியில் வந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ திடீர்னு பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய கல் வந்து வந்து நிற்கும். என்னன்னு சொல்லி கிளீனர் இறங்கி பார்ப்பாரு. அதுக்காட்டியாக வந்து ரோடெல்லாம் வந்து விரிசல் விட்டு பஸ்ஸு வந்து மண்ணுக்குள்ளே வந்து போய் புதஞ்சிரும். இப்போ எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியாது. எல்லோரும் வந்து ஷாக்கிங்கில் வந்து இருப்பாங்க. அப்போ என்னென்னா வந்து இந்த பாலக்காடு போக இந்த போலீஸ்காரர் வந்து அவன் வந்து பாலக்காட்டு அங்கே இறக்கி விட்டாங்கன்னு அங்கே இறக்காமல் வந்து பஸ் கூடயே இருந்திருப்பான். ஒழுங்காக வந்து பாலக்காடு போகணும் அப்படின்னு வந்து சொல்லி எல்லோரையும் வந்து மிரட்டிகிட்டு இருப்பான் டிரைவரை. பார்த்தா பஸ்ஸு இங்கே வந்து குடிக்குள்ள வந்து மாட்டிக்கும். எல்லோரும் ஆ ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பஸ்ஸில் வந்து ஒருத்தருக்கு வந்து கையில் வந்து அடிபட்டுரும். அப்போ வந்து நயன்தாரா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு துணியை வச்சு கட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணோட லவர் இருப்பார், அவர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பார். இன்னொன்னே அவங்க அப்பா வந்து என் பொண்ணை பார்த்துட்டு ஏ நீ பிளான் பண்ணி தான் எஸ்கேப் பண்ண நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. காலுக்காள் உள்ளே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்து நயன்தாரா வந்து கத்தி இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தால் நம்ம சீக்கிரமாகவே செத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சுற்றி நம்மளை சுற்றி மண்ணை மூடிட்டுருக்கு, அதனால் வந்து இன்னும் 10 மணி நேரம் தான் வந்து நம்மளாம் வந்து உயிரோடு இருப்போம், நம்ம மூச்சு விடாத பார்த்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ டிரைவரும் வந்து உள்ளே வந்து விழுந்துடுறாரு. இன்னும் நேரம் கம்மியாகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நயன்தாரா. அந்த போலீஸ்கார விவரமாக போய் நயன்தாராட்ட வந்து பையனுக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கணும், அப்போ ஆக்சிஜன் சிலிண்டர் ஏதாவது வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. உடனே வந்து நயன்தாரா வந்து அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அப்புறம் டிரைவர் வந்து எல்லாருடைய லக்கேஜையும் வந்து தூக்கி மேலே வைப்பார். மேலே வைக்கும்போது நயன்தாரா மட்டும் யாருக்கும் சொல்லாமல் வந்து சைலண்ட்டாக வந்து அந்த ஆக்சிஜன் பாட்டிலை வந்து கொண்டாந்து அவங்க பக்கத்தில் வந்து வச்சுருவாங்க. ஏதாவது ஐடியா கிடச்சி வெளியே போடான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இரும்பு ராடு மாதிரி ஒன்று இருக்கும், அது மூலமாக குத்தி வந்து மேலே வந்து ஓட்ட போகிறாங்க. அப்போ கொஞ்சமாக வந்து கேப் கிடைக்குது, அது மூலமாக வந்து 5 நிமிஷம் வந்து மூச்சு விட்டுட்ருக்காங்க. அப்போ திரும்ப வந்து மண் சரிவு ஏற்பட்டு வந்து அதை வந்து மண்ணால் வந்து மூடப்படுது. அப்புறம் வந்து நயன்தாரா ஃபோன் வந்து அவங்க அடிக்குது. ஏன்னா வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ட்ராவல் ஏஜென்சியில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பஸ் இன்னும் வர்றேன்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஃபோன் பண்ணோடனே நயன்தாரா வந்து அட்டன் பண்ணி வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த விஷயம் மீடியா ரெஸ்கியூ டீம் எல்லாருக்கும் பேரிடர் மீட்பு குழு எல்லாருக்கும் வந்து தெரியுது. வந்து இது பிரேக்கிங் நியூஸாக வந்து ஆயிடுது எல்லா சேனல்லையும். எல்லோரும் அங்கே கேம்ப் போட்டு வந்து காப்பாற்றலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு அடிபட்டு இருந்தது, அவர் வந்து மூச்சு விடாமல் சிரமப்பட்டு இருப்பார். அதை வந்து பார்த்துட்டு வந்து சீக்கிரமாக மூச்சு விட்டு சாருன்னு சொல்லி ஆளுங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ்கார் அங்கேருந்து வந்து தன்னோட துப்பாக்கி எடுத்து வந்து அந்த ஆளை வந்து அப்படியே வந்து சுட்டுருவான். இதனால் அங்கே உள்ள பேசஞ்சர்லாம் என்ன பண்ணுவாங்க வந்து அந்த போலீஸ்காரரை வந்து கட்டி போட்டுருவாங்க.
போட்டதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக வந்து உடைப்பாங்க. உடைத்து பார்த்தா வந்து சின்னதாக ஒரு பாதை தெரியும், அது வழியாக மேலே போயிடும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ரெண்டு பேர் வந்து போவாங்க, அந்த பொண்ணோட லவரும் அந்த அப்பாவும் வந்து உள்ளே போவாங்க. உள்ளே போகும்போது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே உள்ளே வந்து மண் சரி ஆரம்பிச்சிட வந்து அவங்க வந்து திரும்ப வந்துடுவாங்க. வந்து பார்த்தா இங்கே வந்து கட்டி இருக்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து இங்கே வந்து இருக்க மாட்டான். அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா வந்து நயன்தாரோட பையனை வந்து பிண கைதியாக வந்து துப்பாக்கி மனையில் வந்து பிடிச்சி வச்சுட்டுருப்பான். பிடிச்சி வச்சோடனே வந்து நயன்தாரா அந்த லக்கேஜ் பேக் கொண்டு வந்தானே அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அது கூட பார்த்தா எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருந்துகிட்டே வந்து இதுதான் சொல்லிட்டா அப்படின்னு வந்து போலீஸ்கார என்ன பண்ணுவான் வந்து உள்ளே இருக்க அந்த 7-8 பேசஞ்சரை வந்து நயன்தாராவுக்கு எதிராக வந்து மூளைச்சலவு பண்ணி வந்து நயன்தாராவை கொண்டுட்டு நம்ம இந்த ஆக்சிஜனை வச்சு உயிர் வாழ்ந்ததுதான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கட்டி வந்து பேரிட மீட்பு கூட இவங்க இருக்க இடத்த ட்ரேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணிகிட்டே சிரமம் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரேஸ் பண்ணுறதுக்கு யாரும் வந்து கையில் ஏதாவது ஒன்று பிடிச்சி நயன்தாரா வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு அடிக்க வருவாங்க. அடிக்க வரும்போது நயன்தாரா வந்து சிங்கப்பெண்ணா மாதிரி எல்லாரையும் வந்து கையில் கிடச்ச ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும் அதை வச்சு எல்லாரையும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் அங்கங்கே விழுந்து கிடப்பாங்க. கடைசியாக டிரைவர் அடிக்கிறவா, டிரைவர் வந்து அடிக்காமல் போயிடுவார். அடிக்க விட்டு நீ இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே வந்து போலீஸ்காரனை வந்து அடித்து போட்டுருவாங்க. போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்னா வந்து டிரைவரை வந்து அடித்து கொண்டுருவான். நயன்தாரா வந்து அந்த போலீஸ்காரனை வந்து அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நயன்தாராவுக்கு வந்து ரொம்ப காயம் பட்டுரும். பையனை மட்டும் அங்கே விட்டு நீ தைரியமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பையன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா சிலிண்டரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவான். எங்கள் உள்ள எல்லோரும் வந்து மூச்சு வாங்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்டையை வந்து பேரிட மீட்பு கூடிய இவங்க இருக்க இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. சரி இவங்க எல்லாரையும் வந்து காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வருவாங்க. காப்பாற்றும் போது எல்லோரும் கொஞ்சம் மயக்கமாக தான் இருப்பாங்க. காப்பாற்றினதுக்கப்புறம் வந்து நல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் மூச்சு விட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பையனுக்கும் வந்து கொச்சினை வந்து நல்லபடியாக வந்து ஆப்ரேஷன் ஆகிடும். இப்போ வந்து அவர் டியூபே இல்லாமல் வந்து மூச்சு விடுவார். இதோட ஓட்டு இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.